வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு தமிழ் பாடநூல் மூன்றாம் பருவம் அதில் இரண்டு இயல் இரண்டு தான் பார்க்க போறோம் செய்யுள் பார்க்க போகிறோம் பேரு புதுமை விளக்கு அப்படிங்கிற செய்யுளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புதுமை விளக்கு செய்யுளை யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கார் இது வந்து இதுக்கு முன்னாடி நுழையும் முன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பதே சான்றோர் இயல்பு இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முன் முதன்மையானது இயற்கையாகவும் நம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை தான் கற்று மகிழ்க போகிறோம் செய்யலை பார்க்கலாமா வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று இன்னொரு தடவை சொல்கிறேன் வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆளி நீங்குகவே என்று இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்க்கலாமா பூமியை அகல் விளக்காகவும் ஒழிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர்வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால் சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன் இது தாங்க பொருள் இதுக்கு பொருள் நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா பூமியை நம்ம அகல் அகழ்விளக்காக அதாவது தீபமாக எடுத்துக்கணும் கடல் அதை வந்து நெய்யாக உபயோகிக்கிறோம் வெப்பக்கதிர்வீசும் கதிரவனை கதிரவன்னா யார் சூரியன் சூரியனை சுடராக பார்த்து திருமாலுக்கு சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடையிற திருமாலுக்கு அவரோட திருவடிகளுக்கு நம்மளுடைய துன்பக் கடலை நீங்க வேண்டி பாடின பாடல் இது பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறவரு காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவிக்கா என்னும் ஊரில் பிறந்தார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தா திருவந்தாதி முதல் திருவந்தாதி இவர் பாடியது அதன் முதல் பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது முதல் திருவந்தாதியில் முதல் பாடலை தான் நமக்கு செய்யுள்ளாக கொடுத்துருக்காங்க இது ஏழாம் வகுப்புக்கு மனப்பாட பகுதி இதில் வர சொல்லும் பொருளும் பொருள் கூறுக அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம பார்க்கலாம் வாங்க வையம் உலகம் வெய்ய வெப்ப கதி வீசும் சுடர் ஆழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், இடர் ஆளே, துன்பக் கடல் சொல் மாலை பாமாலை இன்னைக்கு நம்ம புதுமை விளக்கு அப்படிங்கிற செயலை நம்ம பார்த்தோங்க நன்றி வணக்கம்